கடகராசி அன்பர்கள் பொதுவா கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம் பிஹேவிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான குணாதிசயங்களை ஒப்பிட்டு வாழ்வியல் தர்மங்கள் இருக்கும் அப்படிங்கறதா நாம இப்ப பார்க்க போறோம். கடகராசியருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயற்கையாகவே அந்த கடகராசி என்பர்கள் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல எப்பயும் மகிழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ வேண்டும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனா அதையும் தாண்டி கடகராசி என்பர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம சந்தோஷமா இருந்தா மட்டும் போறாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள், அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனையை உடையவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் உணவு பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், ஓகேவா, நிறைய வித்தியாசமா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. இந்த கடகராசி அன்பர்கள் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல எந்த ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களை விசாரிச்சா கண்டிப்பா தெரிஞ்சிடும். சோ உணவை வந்து ரொம்ப ரசித்து ருசித்து விரும்பி உண்ணக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல அசைவத்தையும் விரும்புவார்கள், அதே போல சைவத்தையும் விரும்புவார்கள், அதிகமா சைவத்தை விரும்புவார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சந்திரன் எப்படி தேஞ்சு வளர்ந்து வருகிறாரோ அதே போல மனநிலையிலும் அடிக்கடி மாற்றங்கள் இருக்கும். பூச நட்சத்திர கடகராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள், கொஞ்சம் எதையும் நியாயமா செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, நேர்மையா நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயத்துல ஆயிலம் நட்சத்திரக்காரங்களா இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களாகவும் விடாப்பிடியானவர்களாகவும், அதே சமயத்துல அதிகப்படியான மனக்குழப்பங்கள் உடையவங்களாகவும், நிறைய யோசிக்கக்கூடியவங்க, நிறைய சிந்திக்கக்கூடியவங்க, நிறைய பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆயில நட்சத்திர அன்பர்கள். அதே போல புனர்பூசம் நிறைய ஒரு தர்ம குணத்தோட தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. அப்போ இந்த மூன்றையும் ஒன்றிணைத்துதான் கடகராசி அன்பருடைய குணாதிசயங்களாக இருக்கும். அப்ப விடாப்பிடியாக இருப்பார்கள், பிடிவாத குணத்தோடு இருப்பார்கள். சமயத்துல எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுமோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு போகணுமோ, அல்ல எந்த இடத்துல வந்து பிளெக்சிபிளா போகணுமோ, அந்தந்த இடத்துல சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி, அல்லது அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல எந்த இடத்துக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கடகராசி, அந்த திறமை கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே உண்டு. சோ ஒரு கடகராசியில ஒரு குழந்தையை நாம பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, படிப்பு விஷயங்கள்ல எப்படி இருக்கும், விளையாட்டு விஷயங்கள்ல எப்படி இருக்கும், நீர் சம்பந்தப்பட்ட ஸ்விம்மிங் விளையாடுறது, அந்த ரிலேட்டடான விஷயங்களை வந்து அந்த மாதிரி விளையாட்டுகள்ல ரொம்ப ரன்னிங் ரேஸ் ஆகட்டும், பயணங்கள் மேற்கொள்வது, கார் ரேஸ், பைக் ரேஸ், இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விளையாட்டு துறையில கடகராசி என்பவர்கள் அதிகமா சாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. டிராவலிங் ரொம்ப பிடிக்கும், அது பொதுவா பைக்கோ காரோ பஸ்ஸோ பிளைட்டோ எதுவானாலும் இருக்கலாம். பயணம் செய்வது இயற்கையாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே போல டிரைவிங் ரொம்ப பிடிக்கும், செல்ஃப் டிரைவிங், ரொம்ப தூரம் பயணம் போகணும், ஓட்டிக்கிட்டே போகணும், ஒரு இனிமையா பாட்டு கேட்டு போகணும், நைட்ல போகணும், அந்த மாதிரி விரும்பக்கூடியவர்கள் கடகராசி அன்பர். ஏன்னா அது சொல்ல ஒரு மன மகிழ்ச்சி, இதமான சூழ்நிலையில ஒரு மிதமான சூழ்நிலையில மனசை வச்சுக்கணும், ஒரு லயமா இருக்கணும், ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கணும், ஒரு ரீங்காரமா இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல இது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அதிகமா இம்ப்ரஸ் ஆகக்கூடியவர்கள். அடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து, அது வந்து ஆடையா இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், அஃபயரா இருக்கலாம், எந்த விஷயம் ஃபுட்டா இருக்கலாம், டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அவங்கள வந்து ஈஸியா ஒரு ரெண்டு வார்த்தை பெருமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, உடனே அவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஈஸியா இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவங்க இந்த கடகராசி என்பவர்கள். ஸோ அதே போல நேர்மையான குணம் உடையவர்கள் அப்படின்னு சொன்னா, ஆனா இவங்க சேர்கின்ற இடத்தை பொறுத்து, இவங்க யாரோட சேர்றாங்களோ அல்ல இவங்க கூட யார் சேர்றாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து தன்னுடைய குணாபாவங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள். இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சோ நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமா அவங்களுடைய குணாதிசயம் நன்மையானதாகவே இருக்கும். அதே சமயத்துல தேவையற்ற நண்பர்கள் வருவார்களே ஆனால் அப்ப அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களிடத்துல ஹேபிட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தான் அந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு நான் வந்து சொல்ல வந்தேன். சோ அதே போல
எந்த மாதிரியா கணவன் மனைவியா இருக்கட்டும் லவ் அஃபேர் அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்கள். அதே போல அவருக்கான ராசிக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முத்து. சோ கடகராசி அன்பர்கள் அணிய வேண்டிய ராசிக்கள் முத்து. அதே போல தொழில்துறை அப்படின்னு பார்த்தாக்கா எந்த தொழில இவங்க அதிகமா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நிறைய டிராவல்ஸ் வச்சு நடத்த கொடுங்க. பெரிய பஸ்ஸா இருக்கட்டும், ஏரா இருக்கட்டும், பிளஸ் வந்து ஃபிளைட்ஸா இருக்கட்டும், ஷிப்பா இருக்கட்டும், டிராவல்ஸ் ஆகட்டும். சோ எந்த அதிகமா வந்து இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்கள் யாரா இருப்பாங்கனாக்கா நிச்சயமா பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள், டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, அதை டிக்கெட் புக் பண்ணி தரக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க. அப்புறம் இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல். சோ இந்த ரப்பர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் திரவ, அதாவது திரவ பொருளாக லிக்விடா இருந்து அது எப்படி திடப்பொருளாக மாத்துறாங்களோ, சோ அது சம்பந்தமானது, அதாவது எப்படி சொல்லலாம்னா அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த கெமிஸ்ட்ரி, அது சம்பந்தப்பட்டது, லேப் சம்பந்தப்பட்டது, அதே போல கடல் சம்பந்தப்பட்டது. சோ இந்த மாதிரியான தொழில்துறைகள்ல இந்த மாதிரியான வேலை விஷயம் சம்பந்தப்பட்டது, ஓகேவா, இந்த சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை, ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி உணவகங்கள், இதற்கெல்லாமே கூட கடகராசி என்பவர்கள் தான் ஆதாரமாகவும் ரொம்ப அதிகமா வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்டமான கலர் எப்படி சொல்லிட்டோம், ஒயிட்னு சொல்லிட்டோம், கல் உங்களுக்கு முத்துன்னு சொல்லிட்டோம், நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 159. இந்த 159 தான் உங்களுக்கான ராசியான நம்பராக, திரிகோண நம்பராக அமைகிறது. உங்களுக்கான திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வடக்கு திசை உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான திசையாக அமையும், அல்லது ராசியான திசையாக அமையும். பொதுவாகவே கடகராசி என்பவர்களுக்கு வடக்கு தெற்காகவே திசைகள், வீட்டு வாசல்கள் அமைவதை நம்மளால பார்க்க முடியும். சோ ராசியான திசை உங்களுக்கு வடக்கு. சோ இந்த கடகராசியை பொறுத்த வரையில ஆணானாலும் சரிதான், பெண்ணானாலும் சரிதான், எப்போ ஒரு மன சந்தோஷத்தோடு நாம சந்தோஷமா இருக்கிறது மட்டுமல்லாம தங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.